ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கொள்ளை வச்சு சாப்பாடு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளை வச்சு ஒரு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். கொள்ளு 1/4 கிலோ, ரைஸ் வந்து 1/2 கிலோ, 100 தேங்காய் எண்ணெய், 3 தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, தேவையான உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி. வாங்க சாப்பாடு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொள்ளை வந்து வறுத்துட்டு 2 தடவை கழுவிட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொள்ளு சாதத்துக்கு. வாங்க நம்ம எப்படி சாப்பாடு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் நான் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெட்டிட்டு வந்துடலாம். தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதி வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நீங்கள் இது மண் சட்டியில் செய்யுங்க, நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து அரிசி வந்து நம்ம வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும். அது கொள்ளில் வந்து நம்மளுக்கு கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நம்மளுக்கு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. 1/4 பக்கம் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள். உங்கள் சாப்பாட்டு அரிசி எவ்வளோ தண்ணி இழுக்குமோ அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்தமாரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த அரிசிக்கு தகுந்தமாரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 அலாக்குக்கு 2 தண்ணி. இது சாப்பாட்டு அரிசி இல்லை, அதனால் கொதி வரட்டும். உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொதி வந்தோடனே நம்ம ரைஸையும் ஆல்ரெடி நம்ம வந்து கொள்ளு வேக தான் வச்சுருக்கோம், அதனால் ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொள்ளை போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிட்டோம். தண்ணி கொதித்தோடனே தான் அரிசி போடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கொள்ளு வறுத்து வேக வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வறுத்துட்டு வேக வச்சுட்டு 1/2 பொடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரைஸையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு 10 நிமிஷம் போதும். ஏன்னா மண் சட்டியில் இருக்கிறதுனால சாப்பாடு குமுறும் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம 10 நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுங்க பாருங்கள், கரெக்டாக இருக்குது. வச்சுருந்தோம்ல, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஏன்னா நம்ம மண் சட்டியில் வைக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி ஜாஸ்தியாக வச்சாலோ கம்மியாக வச்சாலோ அந்த சூட்டில் கரெக்டாகிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன்.
சூப்பர் ஆயிடுச்சு ரைஸ். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ரைஸை எடுத்து பார்த்தா உதிரி உதிரியா, இப்பயே உதிரி உதிரியா தான் இருக்கு, இன்னும் ட்ரை ஆயிடும் சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு கொள்ளு ரைஸ் சூப்பராக ரெடி வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீதா சமையலை பார்க்குறவங்க கொள்ளு ரைஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.